ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 10 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னோடய டாப் 10 ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ ஆட் ஆக போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன டாப் 10 பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்க டாப் 10 ஏர்போர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் வந்து ஏர்போர்ட் சைஸு அண்டு உள்ளே இருக்க ஃபெசிலிட்டி அண்ட் வந்து எவ்வளோ பிஸியாக ஒர்க் ஆகுது அந்த ஏர்போர்ட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த டாப் 10 லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்பர் 10 இருக்க ஏர்போர்ட் வந்து கோவா ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட் நேம் என்னென்னா டபோலிம் ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து கோவாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏர்போர்ட்டை வந்து 688 ஏக்கர்ஸில் இந்த ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் வந்து 7.6 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுதான். நெக்ஸ்ட், இந்த ஏர்போர்ட்டில் என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, டியூட்டி ஃப்ரீ இருக்குது. டியூட்டி ஃப்ரீனா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டேக்ஸ் இல்லாத நம்ம பை பண்ணுறோம்ல, ஸோ அந்த ஷாப்ஸ்லாம் வந்து டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் ஏர்போர்ட்ஸில், எல்லா ஏர்போர்ட்ஸ்லையும் மேக்ஸிமம் இருக்கும் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ஏர்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 9 இருக்க ஏர்போர்ட் வந்து புனே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் வந்து புனேயில் இருக்குது. இதுதான் வந்து இந்தியாவில் வந்து 9th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 8 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஆன்வலி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேபி கேர் ரூம் இருக்குது, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, மெடிக்கல் சர்வீஸ் இருக்குது அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் கூட இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் லிஸ்ட்டில் நம்பர் 8 இருக்க ஏர்போர்ட் வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து கொச்சியில் இருக்குது, கேரளா. இந்த ஏர்போர்ட் 10.2 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுதான் பர் இயர். நெக்ஸ்ட்டு இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேகேஜ் ட்ராலி, டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஷாப்ஸ் இருக்கான். நெக்ஸ்ட் நம்பர் லிஸ்ட்டில் நம்பர் 7 இருக்க ஏர்போர்ட் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து ஹன்சால் அப்படின்ற சிட்டியில் இருக்குது, அகமதாபாத்தில். ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே சொல்கிற மாதிரி லக்கேஜ் சர்வீசஸ், ஏடிஎம், சைல்ட் கேர் ரூம் அண்டு ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஏர்போர்ட்லேயும் காமனாக தான் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 6 இருக்க ஏர்போர்ட் வந்து ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஹைதராபாத் ஏர்போர்ட் பேர் வந்து ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் பில்ட் பண்ண ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5400 ஏக்கர்ஸ் அண்ட் 40 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஆன்வலி இந்த ஏர்போர்ட் வந்து ஹேண்டில் பண்ணுதான். அண்ட் இந்த ஏர்போர்ட் வந்து இந்தியாவிலே 6th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது இந்த ஏர்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இல்லை ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஏர்போர்ட்டில் ஃப்ரீ வைஃபை தராங்க, பேபி கேர் ஃபெசிலிட்டிஸ், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஷாப்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் லிஸ்ட்டில் 5 இருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து கொல்கட்டாவில் இருக்குது. இந்த ஏர்போர்ட் வந்து 1924 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏர்போர்ட்டில் வந்து 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஆன்வலி ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த ஏர்போர்ட் பில்ட் பண்ண ஏரியா வந்து 1641 ஏக்கர்ஸ். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, ஃப்ரீ வைஃபை இருக்குது, பேபி கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏடிஎம்ஸ் இருக்குது, மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது அண்ட் ஃபார்மசி கூட இருக்கான். நெக்ஸ்ட்டு நம்பர் 4 இருக்க ஏர்போர்ட் நம்ம ஊர் ஏர்போர்ட் தாங்க, தட் இஸ் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் ஏஷியா காண்டினென்ட்லேயே 49th பிஸியஸ்ட் ஏர்போர்ட். நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் 22.5 மில்லியன் பேசஞ்சர்ஸை எவ்ரி இயர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் 570 ஏர்க்ராஃப்ட் மூமெண்ட்ஸ் பர் டே. ஸோ 570 ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் இந்த மாதிரி வந்து மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கான் ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ கரண்ட்டில் புதுசாக ஒரு டெர்மினல் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த டெர்மினல் கட்டினதுக்கப்புறம் நம்மளோட சென்னை ஏர்போர்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 30 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கும் பர் இயர். ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சென்னை நியூ டெர்மினல் பற்றி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, டியூட்டி ஃப்ரீ இருக்குது, இன்ஃபர்மேஷன் கவுண்டர்ஸ் இருக்குது அண்டு ரயில்வே இன்ஃபர்மேஷன் பூத்ஸ் இருக்குது, மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கான். நெக்ஸ்ட் நம்பர் 3 இருக்க ஏர்போர்ட் கேம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து பெங்களூரோட ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட் என்னென்னா, ஃபுல்லி சோலார் பவர்ட் ஏர்போர்ட் தான். ஸோ அதாவது அந்த ஏர்போர்ட் சீலிங்க்கு மேலே ஃபுல்லாக சோலார் பேனல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து பாதி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபுல்லி சோலார் பவர் ஏர்போர்ட்டாக இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டை சொல்கிறாங்க.
அண்ட் இந்த பெங்களூர் ஏர்போர்ட் பில்ட் பண்ண ஏரியா எவ்வளோனா 4000 acres. அண்ட் இந்த ஏர்போர்ட் இந்தியாவிலேயே 29th பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக இருக்குது. அண்ட் 658 ஏர்க்ராஃப்டை டெய்லியும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்னால் எல்லாமே சொல்கிற மாதிரி தான், ஏடிஎம்ஸ் இருக்குது, பேபி கேர் ஃபெசிலிட்டி இருக்குது, மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அண்ட் ஃபார்மசி கூட இருக்கான். நெக்ஸ்ட் நம்பர் 2 இருக்க ஏர்போர்ட் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து மும்பை ஏர்போர்ட் தான். இந்த ஏர்போர்ட் பில்ட் பண்ண ஏரியா எவ்வளோனா 1850 acres. இந்த ஏர்போர்ட்டில் 950 ஏர்க்ராஃப்ட் டெய்லி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட பாருங்கள், அப்போது 1000 ஃப்ளைட்ஸ் கிட்டே ஒரு நாளைக்கு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கான் ஹோல் டே. ஓகேவா, இந்த ஏர்போர்ட்டில் 40 million பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்களாம் ஆன்வலி. ஸோ இந்த ஏர்போர்ட்லேயும் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, ரெஸ்டாரண்ட் இருக்குது, கேஃபே இருக்குது, மெடிக்கல் சர்வீஸ் இருக்குது, அண்ட் ஃப்ரீ வைஃபை கூட இருக்கான். ஓகே, இப்போ நம்ம டாப் 9 இருக்க ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இப்போயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 என்ன ஏர்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட கேபிட்டல் டெல்லி ஏர்போர்ட் தான், இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லி. மேக்ஸிமம் வந்து எல்லா கண்ட்ரிலையும் அதோட கேபிட்டல் ஏர்போர்ட் தான் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருக்கும், அந்த நம்பர் 1 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட டெல்லி ஏர்போர்ட் தான் நம்பர் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்குது. இந்த ஏர்போர்ட் வந்து எவ்வளோ ஏக்கர்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5106 acres இந்த ஏர்போர்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. 70 million பேசஞ்சர்ஸை ஆனுவலி இந்த ஏர்போர்ட் வந்து ஹேண்டில் பண்ணுது. இதை வந்து 2030 100 million பேசஞ்சர்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸ், டியூட்டி ஃப்ரீ அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டாப் 10 லிஸ்ட்டு இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து நம்பர் 4 இருக்குது. மேபி இந்த புது டெர்மினல் கட்டினதுக்கப்புறம் லிஸ்ட்டில் முன்னாடி கூட வரலாம், அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணலாம், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் மேலாம் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய்.